ஹாய், ஹலோ, வணக்கம் கனா டிவி ஃபேமிலி. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் ஆண்கள் ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள், அது கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இருக்குது. அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப சூப்பர். இதில் சின்ன சின்ன அன்பாக்சிங்கும் இருக்கும். இதெல்லாம் ஒரு அன்பாக்சிங்கா அப்படின்னா கே சொல்லுங்கள். வேறு பெரிய அன்பாக்சிங் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோகுல் சரிங்களா, கோகுல் அப்படின்ற ஒரு பவுடர், ராயல் ரோஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர். ஓகேங்களா, 100 கிராம் பவுடர் ஒன்று வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா வந்து வாசனை எப்படினு பார்க்கலாம். 66 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு. நல்ல வாசனை தான் இருக்குது. வாசனை வந்து உங்களால் உணர முடியாது, நான் உணர்ந்துட்டேன். நல்லாயிருக்கு. இது வந்து கோகுல் அப்படின்ற ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு படம் போட்டிருக்கு பாருங்கள், கோகுல் கோகுல் கிருஷ்ணன் படம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஃப்ளேவரில் இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பர். இதை நான் வந்து அன்பாக்சிங் பண்ண முடியாது, ஏன்னா இது அப்படியே கொட்டி யூஸ் பண்ண வேண்டியது தான். வாவ், நல்லா வாசனையாக இருக்கு. நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மாதம் மாதம் என்னென்ன பவுடர் கிடையோ, கண்ணு கதிரினா கிடையோ வாங்கி யூஸ் பண்ணிட்ருக்கோம். இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது உங்களுக்கு எதாவது பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பவானி தாழம்பூ குங்குமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் தாழம்பூவில் டார்க் குங்குமம் அப்படின்னு போட்டிருக்கு. தெரியுது உங்களுக்கு, ஸ்பெஷல் தாழம்பூவில் டார்க் குங்குமம் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 20 ரூபா எம்ஆர்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குங்குமத்தில் டார்க்கான ஒரு கலர் இருக்கும், ரெட் இல்லாமல் ஒரு ஒரு டார்க்கான ஒரு கலர் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாசனை எப்படின்னு பார்க்கலாம். தாழம்பு வாசனை வரும்னு நினைக்கிறேன். அதான் தாழம்பு குங்குமம் போட்டிருக்காங்க. வருது, வாசம் வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, டார்க்காக இருக்கு பாருங்கள். ஓகே, இது மேக்ஸிமம் வந்து திருமணமான பெண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ஐடெக்ஸ் பல்லவி கும்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. கும்கும்னு போட்டுருக்கான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்கு. நான் திருப்பி கிட்ட கூட காமிக்கிற பாருங்கள். இது ஐஎடெக்ஸ் நல்லா இருக்குல்ல. இது அன்பாக்ஸிங். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ரெகுலராக பார்க்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இதே அதே மாதிரியான ஒரு ஃபாலோ தான். எப்படி இருப்பாருங்க, ஐஎடெக்ஸ் பல்லவி கும்கும் 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 அப்படின்னு போட்டுருக்காங்க. 10 ரூபா ரேட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து மாடர்ன் கேர்ள்ஸ் யாரும் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு இது கூட ஒரு வாசனை வரும், இது ஒரு வாசனையாக இருக்கும். இது என்ன வாசனை பார்க்கலாம். இப்போ சாந்து வாசனை, கண்டிப்பாக இந்த வாசனை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குங்குமம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் கூட கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க வர இருக்குங்களா. எனக்கு வந்து அடையை காமிக்கிறேன், அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இது டார்க்கு, இது டார்க் குங்குமம் தாழம்பூ. இது பார்த்தீங்கன்னா வந்து பல்லவி கும்கும் அப்படி கும்கும் அப்படி போட்டுக்கு. ஓகே, எத்தனை பேர் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்து இது யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ள வச்சுருவோம். அடுத்தது சூப்பர், எல்லோரும் எதிர்பார்த்தது கண்மை ஐடெக்ஸ். ஐடெக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஒரு பிராண்டு. இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் இந்த பிராண்டு. நான் சின்ன வயசுலேருந்து இந்த பிராண்டு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த கவர். முதல்ல அப்படி வராது, கொஞ்சம் சின்னதாக வரும். இப்போ கவர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து அன்பாக்சிங் பண்ணால் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐடெக்ஸ் மை டப்பா. ஓகேங்களா, 2 கிராம் போட்டிருக்கு. தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மேலே 2 கிராம். ஓகே, இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 20 ரூபா போட்டிருக்கு. ரேட்டு தெரிஞ்சுங்களா, 20 ரூபா. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும் மேக்ஸிமம். பிளாக் தான் மையினாவே. குழந்தைங்க வைப்பாங்க, பெரியவங்க வைப்பாங்க, கண்ணுக்கு வைப்பாங்க, சில பேர் வந்து வெள்ளை முடியை மறைக்கிறது கூட இதை பயன்படுத்துவாங்க. ஃபுல் பிளாக் பிளாக். இது வந்து எந்த ஒரு வாசனையும் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரீஸ் மாதிரியான ஒரு வாசனை தான் வருது. இது எந்த ஒரு வாசனையும் கிடையாது. பிளாக்காக ஃபுல் பிளாக்காக இருக்குது. சூப்பர். எத்தனை பேர் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா போட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து
எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர் போட்டு இது நிறைய டிசைன் கிட்டத்தட்ட அந்த கடையில் போய் பார்த்தோன்னா சரசரமாக சரசரமாக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாங்கியது பார்த்திங்கன்னா வந்து பட்லிஸ் அப்படின்ற ஒரு டிசைனர் பிண்டி பூஜா கலெக்ஷன் அண்ட் போட்டிருக்கு. ஓகே, இதில் எம்ஆர்பி ரேட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நினைக்கிறேன், 10 ரூபாய்க்கு வேணுந்தாங்க. நீங்கள் எது மாதிரி டிசைன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு கே சொல்லுங்கள். அதே மாதிரில பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபைன் டச் அப்படின்ற ஒரு ஒரு பிராண்டில் இது ஒரு பொட்டு, இது எப்படி இருப்பாருங்க ஓகேங்களா. இது ஒரு டிசைன்ஸு, நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. ஓகே, அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பென்னு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் இந்த மாதிரி இங்கு பண்ணலாம் அந்த காலத்தில் வாங்கிட்டு போவோம், அப்படி லீக் அடிக்கும் கை கையாக இங்கெலாம் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பென்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கு, தெரியுது 50 ரூபா. இது பார்த்திங்கன்னா வந்து 2 ஜம்போ கேட்ரேஜ் வந்து 2 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. கூட பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரவுண்டு நிப்பு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இங்கு பண்ண கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு நிப்பு. இப்போ இருக்கிற மேக்ஸிமம் பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதை கீழே போடாமல் வச்சுருக்கும் சூப்பராக இருக்கும். கீழே போட்டிங்கனாக்கா அந்த நிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நிப் பால்ஸு, அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா இது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம செப்பரேட்டாக வாங்கணும், 25 ரூபாய் ஆகிடும். இது எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம ஹோல்சேல் கடையில் வாங்கினதுனால பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒன்லி 45 ரூபீஸ் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருமா. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான ரெட் கலரில் ஒரு பென்னு, இனோமேக்ஸ் எடுத்துக்கலாம் பிராண்டு, இனோமேக்ஸ் அப்படின்ற பிராண்டு நல்லாயிருக்கு ஓகேங்களா. த இன்க்ரெடிபிள் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கணும் சூப்பர். இது எப்படி இருப்பாருங்க, அந்த காலத்தில் ஹீரோ பென்னுன்னு வரும், 35 ரூபா 40 ரூபா நினைக்கிறேன் இருக்குதுல, காஸ்ட்லி பென் அது தான், அதெல்லாம் வாங்கிக்கூட எழுதியிருக்கேன். இப்போ வரது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வருது, கேட்ரேஜ் பென்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கேட்ரேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 5 ரூபா ஒரு கேட்ரேஜ் தராங்கன்னு நினைக்கிறேன். 2 ரூபா கேட்ரேஜும் இருக்குது, பெரிய கேட்ரேஜும் இருக்குது. இது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்படியே வாங்கணும். இந்த உள்ள இது உள்ள கேட்ரேஜ் வச்சுருப்பாங்க, நான் கேட்ரேஜ் வச்சு காமிக்க பாருங்க. கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சூப்பராக இருக்குங்களா. இது உள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோலி ஒன்று மாதிரி இருக்கும், அதான் லாக்கு, இங்கு வந்து ஊற்றாமல் இருக்கிறதுக்காக போட்டுறது. இது நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு இதெல்லாம் ஊற்றுவாங்க, டிக் டிக் இங்கு ஊற்றிட்டு ஃபுல்லாகிட்டு அப்படியே மூடுவாங்க. இங்கு லீக் அடிக்கும் எழுதும்போது கையெல்லாம் மையாகும், பேப்பர்லாம் மையாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா பாருங்கள். இந்த லாக் என்ன பண்ணணும்னா இந்த கோலியை போய் அழுத்தும் போது ஓப்பன் ஆகிடும். இதை வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எழுத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரே தடவை என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோன்னா எழுத ஆரம்பிச்சிடும். ஓகே, வந்துச்சு ஒரு சொட்டு இங்கே வந்துச்சு, இதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிடும். சூப்பர்ல எழுதி குணா டிவினு எழுதிக்கிறேன், மறக்காமல் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சூப்பர். இது மட்டும் சப்போஸ் இது காலி ஆச்சு, தனியாகவும் கிடையாது, கேட்ரேஜ் தனியாக வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாம். ஒரு கேட்ரேஜ் நம்ம வாங்கினாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்ரேஜ் தான் ஒரு எக்ஸாம் கூட ஃபினிஷ் பண்ணலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். கீழே போடாமல் வச்சுக்கணும், அதான் மெயின் மேட்ரு. ஓகே ஓகே, இன்றைக்கி இந்த நம்ம கண்ணா டிவி ஃபேமிலியில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அன்பாக்சிங் பார்த்துட்டு இருக்கும், இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னா அதையும் கே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட போடுறீங்க பரவாயில்லன்னா அதையும் கே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யூஸ் பண்ணுற பொருளை எந்த மாதிரி பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்ணா டிவி ஃபேமிலி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் ஐத்தி வச்சிங்க. எப்படின்னு தெரியலனாக்கா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ வரும், அது மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் பார்பி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா ரொட்டீன் சிஸ்டர்ஸ் வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் பார்பினுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் போட்டிருக்கோம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன பசங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.